ஹே கைஸ் ஹாய் ஹலோ வெல்கம் வணக்கம் நமஸ்தே நமஸ்கார் நான் தான் உங்க ஷேக் அண்ட் வெல்கம் டு கோட்டட் சோஷியல்ஸ் ஓகே சார் இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா கரண்ட்ல நிறைய கேர்ள்ஸ்க்கு க்ரஷ்ஷா இருக்கிற அந்த பிடிஎஸ் குழுவை சேர்ந்த அந்த ஏழு பேரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது யாரை பார்த்தீங்கன்னா பேங்க்டன் சோன் இயோன்டன் என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேருந்து தான் இந்த பிடிஎஸ் ஃபார்ம் இருக்கு பேங்க்டன்லேருந்து பிடியும் சோன் இயோன்டன்லேருந்து எஸ்ஓ எடுத்துருக்காங்க அது வந்து ஒரு குரூப் மாதிரி ஒரு கச்சேரி குழுன்னு சொல்லிக்கலாம் நம்ம ஊர் படி கச்சேரி குழு பிடிஎஸ் அப்படிங்கிற ஒரு குழுவை சேர்ந்தவர்களை பற்றிய வீடியோ தான் இது ஸோ இந்த பிடிஎஸ் அப்படிங்கிற அந்த குரூப் எப்போ ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2010 இவங்க ஃபார்ம் ஆயிருக்காங்க ஸோ 2010 ஃபார்ம் ஆனவங்க வந்து 2013 அவங்களோட ஃபர்ஸ்ட் டெபியூட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன தான் நிறைய பேர் வந்து அந்த பிடிஎஸ் கேங்கை பற்றி அதில் இருக்க அந்த ஏழு பாய்ஸை பற்றி லைட்டாக கேர்ள்ஸ்க்கு ரொம்ப க்ரஷ்ஷாக இருக்குங்கிறதுனால சில பல கலாய்ப்புகள் வந்தாலுமே அவங்க வந்திருக்கிற வழி வந்து உண்மையிலே கடினமானதுங்கிறதுல டவுட்டே இல்லை அவங்களே நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஐ மீன் கேர்ள்ஸோட க்ரஷ் அது அந்த பொசிஷன் நான் சொல்லலை இந்த ஒரு நல்ல பொசிஷன் அதாவது நல்ல மியூசிக் அந்த டேன் 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 டன் 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 அப்படின்னு போவாங்கல்ல அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்காங்கல்ல ஸோ அதுக்கு வந்து உண்மையிலே அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கிறது தான் உண்மை ஓகே அடுத்து வந்து இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்களோட பாடல்களில் வர லிரிக்ஸ் எல்லாமே பர்சனல் செக்யூரிட்டி அண்ட் தென் யூத் சைல்டு அதாவது ஸ்கூலுக்கு போகிற சில்ட்ரன்ஸ் இருப்பாங்களே அவங்களோட சஃபரிங்ஸ் அந்த மாதிரி தானே ஆமாம் ட்ரபிள்ஸ் ஆஃப் ஸ்கூல் ஏஜ் யூத்ஸ் அப்படி தான் இருக்குது ஸோ அவங்க படுற அந்த ட்ரபிள்ஸ் அதை பற்றி தான் அவங்களோட லிரிக்ஸ் சொல்லுது அப்படின்ட்டு கூகுள் சொல்லுது நான் சொல்லலை ஏன்னா அவங்க பாடல்கள்லாம் நான் அந்த டன் 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 தவிர வேறு எந்த பாட்டும் கேட்டதில்லை அந்த பாட்டு அவங்க பாடினது தான் நினைக்கேன் நல்ல பாடல் அதை தவிர வேறு எதுவும் நான் கேட்காத காரணத்தினால கூகுள் சொல்கிறத நான் அப்படியே சொல்கிறேன் அப்படி சொல்லியிருக்கு கூகுள் இவங்க பாடின ஜென்ரிஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கேபாப் ஹிப்ஹாப் அதுக்கப்புறமா இடிஎம் அப்படிங்கிற கேட்டகரி அதுபோக நிறையா இருந்துச்சு இதில் வந்து ஹிப்ஹாப் தவிர மற்ற ரெண்டு என்னன்னு கூட எனக்கு தெரில ஸோ இந்த இடிஎம் அப்படிங்கிறது கூட நம்ம நேர்கொண்ட பாறை மூவியில் எங்கிட்ட இந்த சாங்கில் ஃபஸ்ட்டு ஒரு சாங் வரும்ல அதில் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது டைட்டில் அதுதான் நினைக்கிறேன் அது என்னன்னு தெரில மற்றபடி கேபாப் வந்து என்னென்னு தெரில ஸோ இதுதான் இவங்களோட ஜென்ரிஸாக இருக்குது அது போய் இவங்களோட அவார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து கோல்டன் என்னமோ அவார்டு ஃபிஃப்த்து மெலன் மியூசிக் 28 கோல்டன் டக் அவார்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க உண்மையிலே அது வந்து பாராட்டக்குரிய ஒரு விஷயம் ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஹிம் உண்மையிலே இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க அது கண்டிப்பாக நம்ம எல்லாரும் ஒத்துக்கணும் அதுவும் சின்ன வயசுலேயே ஒரு பேஷனோடு வந்திருக்காங்க இதில் நிறைய பேர் வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு ஃபீல்டு லைக் ரெண்டு பேர் வந்து டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் வந்து வந்தாங்க இந்த குரூப்க்கு அப்படின்னு சொன்னாங்க அது போக நம்ம ஆர்கே அப்படின்ற ஆர்கே தானே இது ஆமாம் ஆர்யம் சாரி ஆர்யம் அப்படிங்கிறவர் வந்து ரேப் ரேப் வந்து சின்ன வயசுலேருந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஸ்கூலில் அந்த மாதிரிலாம் பண்ணி அதுக்கப்புறமா தான் இந்த குரூப்பில் வந்தார் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம தமிழ்நாடு எப்படி ஒரு ஹிப்ஹாப் ஆர்யம் அந்த மாதிரி சவுத் கொரியாவுக்கு ஆர்யம்னு நம்ம வச்சுக்கலாம் என்ன கொஞ்சம் ஏஜ் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்கும் வச்சுக்கலாம் ஸோ எஸ் கேஸ் உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி சொன்னால் இந்த மாதிரி நிறையா இருக்குது ஸோ நான் என்னால் முடிஞ்சது சொல்லியிருக்கேன் இதுக்கும் மேலேனா நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்துங்க உண்மையிலேயே நீங்கள் அவங்களோட க்ரஷ்ஷாக இருந்தீங்கன்னா ஐ மீன் அவங்க அவங்களோட க்ரஷ்ஷாக இருந்தாங்கன்னா கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நிறையா இருக்குது மொபைல் நம்பர் மட்டும் அது தவிர வந்ததெல்லாம் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அண்ட் தென் இப்போ இந்த ஏழு பேரை பற்றி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அற்புதமான புத்தகத்தில் ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அந்த ஏழு பேரோட பேரை தெரிஞ்சுப்போம் நான் கண்டிப்பாக அதை பார்த்து தான் சொல்ல போகிறேன் சொன்னதுக்கு உங்களுக்கே புரியும் ஏன் பார்த்து சொன்னோம் அப்படின்னு வாய்ப்புள்ளே நுழைய மாட்டேங்க அதனால நான் பார்த்து சொல்ல மன்னிச்சுக்கோங்க ஜின் ஜின் சுகா ஜே ஹோப் அதாவது ஃப்ளாஷ் இருக்கிறதால என் கண்ணு கூசுது ஃபஸ்ட் டைம் ஃப்ளாஷ் போட்டு எடுக்கிறேன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஜின் சுகா ஜே ஹோப் ஆர்யம் அதுக்கப்புறம் ஐயோ பேங்க் சி ஹூக் அதுக்கப்புறம் ஜிமின் வி அப்படின்னு ஒரு பேர் அதுக்கப்புறம் ஜாங் குக் இப்போ மொத்தமாக ஏழு பேர் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து இன்னொரு தடவை 10 seconds முன்னாடி போய் பாருங்கள் ஏழு பேர் சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக சொல்லியிருக்கேன் ஸோ இந்த ஏழு பேரும் தான் இந்த பிடிஎஸ் அப்படிங்கிற குரூப்பை சேர்ந்தவங்க அண்ட் தென் நம்ம இப்போ இதில் இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று பார்க்க போகிறோன்னு சொன்னால அது என்னென்னா இந்த ஏழு பேருடைய ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் அதை தான் பார்க்க போகிறோம் நான் கூகுளில் பார்த்ததுலேயே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு
அந்த நான் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல, பட் quora.com அப்படிங்கிற வெப்சைட்ல தான் இதெல்லாம் கிடைச்சது. யாரோ ஒருத்தங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் இருந்தாலும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால இப்போ நம்ம இதை பற்றி பார்ப்போம். ஸோ ஓகே, இப்போ அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஏழு பேரில் எனக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜங் குக், அவர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு நான் மற்றவங்களோட ஸ்டேட்டஸ்லாம் சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து ஒருத்தங்களை லவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் அது வந்து அந்த பெண்மணி வந்து இவங்களை சீட் பண்ணிட்டு போனதால் அதுபோய் இவங்க லவ் பண்ணலை பெருசாக. ஸோ அடுத்து வந்து சுகா அப்படிங்கிறவரோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கும் பிரேக்கப் ஆகிட்டு. ஸோ இதுதான் இவரோட ஸ்டேட்டஸு, இதுக்கு மேலே டீப்பெல்லாம் இருக்க வேணாம். அடுத்து வந்து நம்ம ஜே ஹோப் அப்படிங்கிறவரோட ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவருக்கும் நம்ம ஜின் நிலம தான், ஆனால் கொஞ்சம் மோசமாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா பாவம் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணியிருக்காரு போல், பட் அந்த பெண்ணுக்கு வந்து நிறையா பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க போல். ஸோ சீட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இவருக்காண்டி ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ இவருக்கும் ஒரே ஒரு லவ் தான் இது வரைக்கும். அதுக்கு அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வரேன். ஸோ அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரியம் அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் சொல்கிற இந்த பேரில் இவங்களோட ஒரிஜினல் பேரில் இவங்களோட அடை பேர் அப்படின்னு சொல்லிக்கலாமா, அது என்னன்னு தெரில தமிழில். ஸோ அந்த மாதிரி ஒரு பேர் தான், அதாவது நிக் நேம். இவங்களுக்கு ஒரிஜினல் நேம் வந்து அது ஒரு மாதிரி இருந்துச்சு, அது சத்தியமாக இதை விட கஷ்டம் வந்ததால் நான் இதே சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்து நான் யாரை பற்றி சொல்ல போகிறேன்னு சொன்னேன்னா ஆரியம். யா ஆரியம், அவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் ரொம்ப கொடூரமான நிலைமை. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ரிலேஷன்ஷிப் இருந்திருக்காங்க. ஸோ அந்த சைடு வந்து நிறையா அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் நிறையா பாய் பெஸ்டிஸ் இருந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் அவர் வந்து அது பெருசாக எடுத்துக்கல, லைக் பாய்ஸ் தானே ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லி பெரிய மனசு பண்ணி விட்டுருக்காரு. அது போகிற போக்கில் என்ன ஆச்சுன்னு யூ ஷுட் ஹவ் அண்டர்ஸ்டுட். பாவ். ஸோ அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் யார், ஒரு நிமிஷம், ஜிமின். ஜிமின் அப்படிங்கிறவர் வந்து அவருக்கு மொத்தமே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் தான். ஸோ அவர் தான் அவரோட இதாக இருந்திருக்கு, அதுவும் பாஸ்ட்டில் ஒரே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், அதுவும் இப்போ பிரேக்கப் ஆகிட்டு. ஸோ இவருக்கும் பிரேக்கப். அடுத்து வந்து வி அப்படிங்கிறவரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வி அப்படிங்கிறவருக்கு வந்து எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் வந்து ஒரு கொடூரமான பிளேபாயாக இருந்திருக்காருங்க, இருந்துட்டு இருக்காரு போல். அவர் வந்து நிறையா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ அவர் ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அதில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வர ப்ரொப்போசல்ஸ் எல்லாம் அவருக்கு நோன் சொல்ல மனசு வராது, உண்மையிலேயே ஒரு நல்ல மனசுடையவராக இருக்காரு. ஸோ அதனால நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீக். ஸோ அடுத்தது ஃபைனலாக நம்ம யாரை பற்றி பார்க்க வரோம்னா நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்த ஜங் குக் அப்படிங்கிறவரை பற்றி தான். இவர் யாருன்னா நம்ம வி அப்படிங்கிறவருக்கு டோட்டல் ஆப்போசிட்ங்க. தலைவர் வந்து 100% அக்மார்க் மொரட்டு சிங்கிள் அப்படின்னு அந்த கூகுளில் போட்டுருந்துச்சு. எதுக்கு அவர் பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா இந்த கேங்கில் இப்படி இந்த மனுஷன் மட்டும் சிங்கிளாக இருக்கான் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது எனக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, அவர்கிட்ட கேட்டால் தான் தெரியும். இப்போ நிறைய பேர் சிங்கிள் தானே சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க, பாப்போம். ஸோ அவர் அக்மார்க் சிங்கிள் அப்படின்ட்டு அதில் போட்டுருந்துச்சு. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் கூகுள் இருந்துச்சு. முடிஞ்ச அந்த ஸ்க்ரீன்ஷாட் இப்போ போட ட்ரை பண்ணேன், அதுலேருந்து தான் உங்களுக்கு சுருக்கி சுருக்கி நான் சொல்லியிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பாக நிறைய பாய்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் கேர்ள்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இத்தகைய ஒரு அற்புதமான பசங்க உங்கள் க்ரஷ்ஷாக இருக்கிறத நினச்சி நீங்கள் பெருமைப்பட்டுக்கலாம். ஸோ மீனிங் நம்ம எல்லா கேர்ள்ஸும் இவங்களுக்கு க்ரெஷ்ஷாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய கேர்ள்ஸ் வந்து க்ரெஷ்ஷாக இல்லாமல் இருக்காங்க, ஹேட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது பார்த்தீங்களா, பிகாஸ் அவங்க சாங்ஸ் நல்லா பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம உண்மையிலேயே அவங்களை பாராட்டி ஆகணும். இந்த க்ரெஷ் அதுங்கிறது நம்ம வேறு ப்ராப்ளம், லைக் அது வந்து மீன் பேஜில் நடக்கக்கூடியது. ஸோ நம்ம இதையும் அதிகம் செய்யக்கூடாது, அவங்களோட திறமை வர இது வர. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் க்ரெஷ் நிறைய பேர் இருந்தாலுமே அதுக்கு ஈக்குவலாக இல்லை, அதை விட அதிகமாகவே கேர்ள்ஸ் வந்து நிறைய பேர் க்ரெஷ் இல்லாமலும் இருக்காங்க. ஸோ அவங்களாம் தமிழ் பையனை தான் க்ரெஷ்ஷாக வச்சுப்பேன் அப்படிங்கிற கொள்கையோடு இருக்கிற சிங்க பெண்கள் அப்படின்ட்டு நான் இந்த இடத்துல மிக பெருமையாக சொல்லிக்கிறேன் அண்டு பாராட்டி கொள்கிறேன். தமிழ் அண்ணா என்றாலும் சொன்னாலே திமுறேறான். இந்த வீடியோ ஃபுல்லாக என்ன தான் நம்ம க்ரெஷ் அது இதுன்னு பேசினாலுமே உண்மையிலேயே அவங்க திறமையை கண்டு நம்ம உண்மையிலேயே வியந்து போகலாம், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. திறமை இருக்கிறதாலே இவ்வளோ ஃபேமஸ் ஆயிருக்காங்க. ஸோ நம்ம அவங்கள எந்த ஒரு இடத்துலையும் மட்டம் தட்டியிருக்கூடாது. இதில் கூட நான் இப்போ நடக்கிறது தான் பேசுகிறேனே தவிர எந்த ஒரு இதுலேயும் ட்ரோல் அந்த மாதிரி எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன்னு தான் நினைக்கிறேன், பண்ணியிருந்தேன். ஐம் ஸோ சாரி. ஸோ இதனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா இந்த மாதிரி ஆட்கள் நம்ம இன்ஸ்பிரேஷனாக கொண்டு நம்மளும் மேன்மேலும் வளர்றதுக்கு ஏதாச்சும் பண்ணால் தான் பின்னாடி சோறு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை.
ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற திறமையை வெளிப்படுத்திக்கோங்க. அதுபோக இவங்க அங்கே இருக்கலாம், இங்கே நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு அங்கே இப்பா பதி அந்த மாதிரியே அவங்க மேலே அவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு அது கிடைக்கும். பட் அதனால நிறைய பேர் இருக்காங்க, வருவாங்க கூடிய சீக்கிரம் பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் ஃபைனலாக சொல்லிக்கிறது என்னென்னா, இவங்களை மாதிரி நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா நம்ம ஓடிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி அப்படிங்கிற கனி நம்மளை தேடி வரும் அப்படிங்கிற டவுட்டே இல்லைங்கிற ஒரு அற்புதமான தத்துவத்தை கூறிக்கொண்டு இத்துடன் இந்த காணொலி காட்சியை உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன், அதாவது முடித்து விட்டு நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். ஸோ அவ்வளவுதான், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ். வீடியோ நடத்தலையா? அதுக்குதான் பல்கோணா நல்லா இருக்கும். என்ன சாப்பிடுங்க நீங்க பார்த்தீங்கன்னா இதுதான் கல்கோணான்னு சொல்லுவாங்க. அற்புதமான ஸ்வீட் இது, முடியும் வாங்கி சாப்பிட்டு பாருங்க. நிறைய பேர் சாப்பிட்டுப்பீங்க, ரைட். கழிக்க தான் கஷ்டமா, ஸ்ட்ராங்காக நெத்திட்டு இருந்தா குட். அண்ட் இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா சமையல் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் பிடிஎஸோட க்ராஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ, பாய், டேக் கேர். So, I'm signing off. Take care. Ta-da. Bye-bye. Good night. Good night, Vilas. Dairy milk is tough to get.